when we're born, that's what the word gone up. That's what the word gone, I say, man, Vingranatha, the Kavita, Kijeli, Vedanta, you make me some lady, Pasemitically, Dosham, Braja Boga, Nubanda, Amadi Gunajata, Samagata, Yukam, Sutera Bukuman, Yam, Shagasim, Vinkradu, CM, Ubajanit, Jim, Sinavas, Kamewe, and Nadina Yamakit casting with this. I am going to be able to get the same thing. எப்பயாவது பெருமாள் நம்ம பார்த்து தெரிவிக்க வருவார். பகவானுக்கு 1008 குணங்கள் இருந்தாலும் சில சமயம் அவருக்கு எப்பவாவது கதாச்சிதை கருஷதீகின்னர் பட்டர். எப்பவாவது அவருக்கு கொஞ்சம் கோபம் வரதான் வரும், வராது எப்பவாவது வரும். அப்ப கூட நகைச்சியன் நாபராஜரையும் பிராட்டி அவன் சாந்தப்படுத்துறான்னு பட்டர் சொன்னார்கள். அதே மாதிரி இன்னைக்கு 72 ஸ்லோகம் ஆரம்பம். ஷகிரிபத்தேர்ஹிருத்ய விஸ்வாவதாரசகாயினி க்ஷபிதநிஹிலாவத்யா தேவி க்ஷமாதிநிஷேவிதா புவனஜனனி பும்ஸாம் போகாபவத்யப்ரதாயினி விதமசி பதே வித்யம் நித்யாம் கிருபரிசுதயே ஸ்வயாம். சாஸ்வதமான திருமேனி ரூபங்கள் லாவண்யங்கள் இதெல்லாம் தேசிந்து பலவிதமாக எம்பெருமானை வசீகரிக்க ஏழு மலைகள் விஷகிரிபத்தேருடைய பதியான சீனிவாசனுக்கு ரொம்ப வேண்டியவள். விஸ்வாவதார சகாயினி, ஒவ்வொரு அவதாரத்திலையும் அவள் சகாயமா இருக்கான். எப்படி பிராட்டி ஒவ்வொரு அவதாரம் கூடிய அவதரிக்கிறாரோ லட்சுமி பிராட்டியா, அதே மாதிரி தயாவும் வர்றதில்லை. அவதாரம் பண்ணி அதுக்காக உபயோகம் பண்ணணும் பகவான், அதுக்கோசமே கூட வரா. அதனால நமக்குடைய பாபங்கள் எல்லாம் போறது. க்ஷபிதே நிகிர அவத்யா, நம்ம தோஷங்கள் எல்லாம் போறது, அனிஷ்டங்கள் எல்லாம் போக்குறா. பாபத்தை போட்டிதான் பகவான் கிட்டவே முடியும். பாபம் எப்படி போகுது? பிராட்டி முதல்ல மனசு வச்சா பெருமாள் கண்ணா மறைச்சி முதல்ல பாபத்தெல்லாம் போக்கி அவங்க கிட்ட கொண்டு நிறுத்துறாரு இல்லையோ. அதனால கபிர நிகிலாவத்யாய தேவியே கருணாதேவியே கோபுரர் க்ஷமாவதி நிஷேவிதா. க்ஷமா இது பொறுமை, வெட்கம், அழகு இதுகளெல்லாம் நிறைஞ்சவள் அப்படின்னு ஒரு அர்த்தம். க்ஷமான பூமி தேவி, பூமி தேவி ஸ்ரீதேவி இவாளாலே கூட தோழியாக இருக்கப்பட்டவர் தயாதேவி. கிரீஷ்டதே லக்ஷ்மிஷ்ட பத்யவுனு புருஷ சூக்தம். பெருமாளுக்கு பத்னிகள் ஸ்ரீ என்னக்கூடிய நீலாதேவி அல்லது பூமாதேவி, க்ஷமா என்னுடைய பூமாதேவி, ஸ்ரீஷ்ட கிரீஷ்ட ரெண்டு பாடம் சுக்கரதேவியர்கள் ஸ்ரீஷ்டதே. இப்படி பிராட்டிகள்லாம் இருக்காளே அவளுக்கு தோழியாக இருக்கக்கூடியவள் தயாதேவி. அவ நம்மளுக்கு ஒன்று முன்னெடுத்து இறக்கம் பண்ணு நம்ம சொல்லாரு, அதை காட்டிலும் மேல் ஒரு குடி போறா தை. அதாவது தயா சதகம் என்னன்னு க்ஷமாதி நிஷேவிதா, க்ஷமை என்ற குணங்களாலே அடையப்பட்டவள் அல்லது பூமி நீலாதேவி இவளாலே தோழியாக்கப்பட்டவள் யார்? அவர் புவன ஜனனி, லோகத்துக்கெல்லாம் தாயார். அந்த சார்ந்து இருக்கா நம்ம சம்பிரதாயத்தில் தாயார்னு சொல்ல கொண்டு தாயாசனதி மரியாதையான தாய் தாயார். புவன ஜனனி புன்சாம் தாயார் என்ன பண்ணுவா? போகாபவர்க்க விதாயினி, போகாபவர்க்க பிரதாயினின்னு சகசலாம் அவருக்கு சொல்லும். மோட்சத்தையும் ஐஸ்வர்யத்தையும் அவளே கொடுப்பாள். இருந்தாலும் பெருமாளை சிபாரிசு பண்ணி தான் அவளுக்கு சேஷையா நிற்பாள். போக அபவர்க்க விதாயினர், விதாயினர் பிரதாயினியா சகசலாம் விதாயினி, போக அபவர்க்க விதாயினி. போகங்கள் என்ன, ஐஸ்வர்யங்கள் என்ன, அபவர்க்கின்ற மோட்சம் என்ன, இதெல்லாம் விதிக்கிறாரோ
போகாபவர்க்கு விசாரிணி பும்சாம் ஜனங்களுக்கு ஜீவர்களுக்கு ஐஸ்வர்ய மோக்ஷங்களை உண்டு பண்ண தராம் நான் நேரம் தர முடியும் அதுக்கு உண்டு பண்ண ஏற்பாடு பண்ணலாம் உண்டு பண்ண தராள் அதனால விஸ்வாவதார சகாயினி போகாவர்க பிரதாயினி ஒன்று மோக்ஷத்தை சேர்க்காவோம் விதமதி வரே வெற்றியும் விதமதி தவச பரமோதாத்தா இந்த லோகங்கள் பொழுது லோகங்கள்லாம் அப்பாற்பட்டு ரொம்ப தூரம் இருக்கு வைகுண்டம் சமோபுரமே கிடையாது அப்பேற்பட்ட வைகுண்டத்தில் தமச பரஸ்தாத் தமசத்து பாரே எழுக்கக்கூடிய அந்த ஏன்னா இந்த லோகங்கள் எல்லாம் கால்பங்கு தான் பாதோபஸ்த விஸ்வாபூதானி வைகுண்டம்ன்றது ரொம்ப பெருசு எங்கேயோ வருது ஆனால் மூணு வந்து அங்கே தான் இருக்கு திருவாத சியாமதம் திவீன்னு சொல்ற சொல்லியும் யார் அவன் புருஷன்னா யாரு வேதாகமேத்தம் புருஷம் ரிஷிகள் வேதங்கிறது வேத ரிஷிகள்லாம் சொல்றாரு நான் அந்த எம்பெருமானை தெரிந்து கொண்டேன் யார் அந்த புருஷன் யார் வருணனா இந்திரனா ருத்ரனா பிரம்மாவா அதையே பாரு தொடர்ந்து போல் ஸ்ரீஷ்டதே லக்ஷ்மிஷ்டவத்யவும் அந்த உயர்ந்த புருஷனுக்கு ஸ்ரீ ஸ்ரீ இவாள் தான் பத்தினி சொல்ல உடனே யார் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் அதுதான் விளக்கிறார் விஸ்வாவதார சகாயினி ஒரு அவதாரமா ரெண்டு அவதாரமா ஏற்கனவே சொன்னார் கமடாதி அவதார சதா தசாவ பத்தபூர்வமான தசாவதாரம் பிரசித்தம் ரொம்ப நாள் இருந்த அவதாரத்தினால பத்தசாவதாரம் முக்கியமாக வர்றது யாரோ ஒவ்வொருத்தர் கோசமாக எடுத்த அவதாரங்கள் அதனால பிரசித்தம் அது மட்டுமா ஹம்ச மத்ஸ் ஹைக்ரீவாதின்னு தேசிகன் வேதங்களை காப்பாற்ற அந்த அவதாரம் செட்டு எடுக்கிறார் ஹம்ச மத்ஸ் ஹயக்ரீவன் ஹம்ச அவதாரம் லோகத்தெல்லாம் இருந்து போச்சு ஞானமே இல்லை முடித்தது எல்லாம் அப்போ தத்துவங்களையும் வேதங்களையும் உபதேசிக்கிறார் ஹம்சரூபமாக நேர உபதேசிக்க வேண்டாம்ட்டு ஹம்சம் அதான் ஆச்சாரியர்லாம் ஹம்சால் பரமஹம்சால் ரொம்ப ஹம்சம் உயர்ந்த பட்சி அது பால் கலந்து வச்சாலும் பாலை மட்டும் பறிகிடும் ஜலத்தை விட்டுடும் அவரோட சாமர்த்தியம் உண்டு அந்த அவதாரம் எடுக்க பகவான் ஏன்னா ரசத்தை சாரத்தை மட்டும் உபயோகிச்சு பொழிகிறார் ஹம்ச அந்த மாதிரி மத்ஸ்யாவதாரம் வேதங்கள்லாம் பழையத்துல போது காப்பாற்றுறார் அசுரெல்லாம் பிடிக்கிட்டு போறார் குழந்த ரூபமா மாத்தி அவளை கொண்டு வர்றார் வேதங்களை உத்தரிப்பிக்கிறார் வேதங்கள என்ன உண்டு வேதமே பகவானை மூச்சு காத்து ஒரு ரூபம் பகவான் ஒரு ரூபம் வேதம் ஏன்னா அவனே வேதத்தை எழுதல உண்டு பண்ணல பாஞ்சராத்திரம் இதெல்லாம் அவன் எழுதினது கீதை அதெல்லாம் அவன் எழுதினது ஆனா வேதம் கூட அவனுடைய இன்னொரு ரூபமான மூச்சு பிராணம் அதை காப்பாற்றல ஹம்சாவதாரம் மத்ஸ்யாவதாரம் ஹைக்ரீவாவதாரம் பிரம்மாவுக்கு நாலு முகத்தால நாலு வேதங்களை சொல்ல வச்சு அப்படி அவன் சித்தி பண்ண வச்சாரே ஞானப்பிரதாதா தேசியம் பிரத்யமானாரு ஹைக்ரீவாராசனம் நம்ம சமுதாயத்தை முக்கியம் இந்த ஹம்ச மத்ஸ்ய ஹைக்ரீவன் ஞானத்தை கொடுக்கக்கூடிய அவதாரங்கள் மத்ஸ்யாவதாரம் கூர்மாவதாரம் இதெல்லாம் ஒரு பக்தர் கோசமோ ஒரு தேசத்து கோசமோ எடுத்த அவதாரம் லட்சணமரபடி கமடாதி அவதார சதானம் நம்ம அனுபவிச்சோம் பத்து அவதாரமா ஆமை முதலான நூற்றுக்கணக்கான அவதாரங்கள் திசாவதாரில் சதாவதாரம் பாகவதத்தில் 24 அவதாரம் சொல்லிச்சு ஆகமங்கள்ல 30 சில்வான அப்படி தேசியம் எடுக்கிறார் சக்தி அண்ட் டாட் அது பத்மநாபாதி பத்மநாபனோட அவதாரம் ஆதிசேகம் பூமி தாங்கினோட அவதாரம் இப்படி அவதாரம் கமட்டாதின்னு மத்ஸ்யன்னா இருக்கு திசாவதாரில் நம்ம திசாசிங்க தேசியம் சொன்னார் கமட்டாதி அவதார சதா ஆமை முதலான மத்ஸ்ய கூர்மை இந்த திருப்பாக்கடல கூர்மா இருந்து தாங்கினாரே அது 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 மத்ஸ்ய கூர்மை அது அவதாரம் அடுத்தது கூர்மாதி கமட்டா கமட்டம்னா கூர்மம் எது முதல்ல எடுக்கிறார் ஆதி கூர்மம் இந்த திருப்பாக்கடல தேவதைகளுக்காக வந்தது அவதாரம் கூர்மாவதாரம் ஏற்கனவே பகவான் கூர்மாவதாரமாக சமுதிரத்தில் ஜலத்தை சிருஷ்டிச்சு உள்ள இருக்க ஜலத்தை சிருஷ்டிக்கிறார் உள்ள பூந்தல் உட்காந்துருக்கார் வெளியே சஞ்சரிக்கிறார் சிருஷ்டிக்கு தியானம் என்ற வெளியே சஞ்சரிக்கிறார் அவர் மூச்சு ஊடுறது அப்படி அறை வருதுன்னார் தேசியன் தேங்கோல பரியங்கிகா அந்த ஆமை மூச்சு ஊடுறதான் அதனால தான் அலை வருது அலை வந்தால் அது அந்த திருப்பார்கள் இறைகளை அந்த ஊஞ்சல் ஆடுறது
அது அழகா இருக்கான், லட்சுமி பூஜை அழகமா இருக்கான், பிராட்டியும் பெருமாளும் அது. அப்போ ஏற்கனவே ஒரு பூர்வாவதாரம் ஜலத்துக்குள்ள இருக்கார் அப்படியே செஞ்சிட்டு இருக்கார். அப்புறம் பிரம்மாவ மனசார சித்திக்கிறார், பிரம்மாவ சித்திக்க ஆரம்பிக்கலாம், ஜெந்து போய் ஆரம்பிக்கிறது வேதத்துல வரக்கதை பூர்வமா கதை. அப்படியும் போற போது ஒரு ஜலத்துக்குள்ள போற போது ஒரு ஆமை தெரியுது பிரம்மாவுக்கு, நீ யாரு? நீ நான் சித்தி என்கிட்ட இருந்தாலும் பிரம்மா கேட்கறது அதெல்லாம் போறான்னு கோருவோம். நான் ஏற்கனவே இருக்கேன், நீ சித்தி பண்ணி நான் வரணும், நான் தான் உன்னை சித்தி பண்ணேன். பூர்வ மேவாக மிகா சமைத்தி, அதனால புருஷன் தெரியா, பூர்வமேவ நான் இருக்கிறதால புருஷன் அப்படி சொல்லி கூர்மாதி அவதாரம் கமடாதி அவதாரகதான ஒரு ஸ்லோகத்தை அனுபவிச்சோம். நூற்றுக்கணக்கான அவதாரங்கள் இந்த ஸ்லோகத்தை தான் பகவான் சொல்றார். விஸ்வாவதாரங்கள் விஸ்வம் விஷ்ணு ஜெகத்தை சிருஷ்டிக்கிறார், ஜெகத்தாவே மாற உள்ளுக்குள்ள பூந்து இப்படி எத்தனையோ அவதாரங்கள், எவ்வளவு பக்தர்களுக்கு அவதாரத்தை கதைகள்லாம் நம்ம கேட்டிருக்கோம். அவதாரம் இல்லை, 26 அவதாரம் இல்லை, 30 அவதாரம் இல்லை, 100 அவதாரம் இல்லை, லோகத்துல அவதாரம் ஊர அவன் எடுக்கிறதான் விஸ்வாவதார சகாயினி. எத்தனையோ அவதாரம் அந்த அவதாரத்தை என்ன முடியாதுன்ற அவதாரம்னா தசாவதாரம் ஞாபகம் வரக்கூடாது. 24 பாகவதம் போறது கிடையாது, ஆகவஞ்சனம் 30 செல்லையும் கிடையாது. அவன் அவதாரம் ஒவ்வொரு பக்தருக்கு ஒவ்வொரு காரணத்துக்காக எத்தனையோ அவதாரம் எடுக்கிறான், கணக்கு கிடையாது. அஜாய மானஹா வேதமே சிரித்து அவன் பிறக்காதவன் பிறக்கிறான், பகுதா விஜாயதே பல விதமா அவதாரம் எடுக்கிறான். அவன் சௌக்கியமா அவஸ்தையை விட்டு வசந்தி ஆத்மா பக்தி பாகவயசா வைகுண்டம் செய்து பறை லோகேன்னு வைகுண்டத்தை சௌக்கியமா இருக்கிறத விட்டுட்டு இறங்கி நம்ம கோசம் மனுஷன் ஆகலாம், மீன் ஆகலாம், ஆமை ஆகலாம், நம்மளுக்கு கோசம் அவதாரம். அவதாரம்னா இறங்குறது பெருமாத்தனை டீ ப்ரமோஷன் பண்ணிக்கிற மாதிரி, நமக்கு டீ ப்ரமோஷன் ரொம்ப குறைவான செய்யறோம். நம்மளோட பழகிறதுக்காக மனுஷாக அந்தந்த ஜீவன்களாக மீனாக ஆமையாக மீனோட ஆமை என்று அவதாரத்தான் ஆழ்வார்கள். அதனால விஸ்வாவதார சகாயினி இப்படி அவதாரம் பண்ற போது பெருமாளுக்கு அந்த குணங்கள்லாம் இருக்கு எடுத்து காண்பிக்கிற மாதிரி பிராட்டி அவதரிக்கிறார். கூடியே முக்கியமாக தயாதேவி அவதரிக்கிறாராம் ஒவ்வொரு அவதாரத்தையும். அந்த தயையில்தான் பெருமாளுக்கு கோபம் வந்துட்டு போறே, லக்ஷ்மியும் மீது கோபம் வர போறே வந்தது சொல்லி ஒரு சமயம் சீதையை பார்த்து சொன்னதில்லையோ, கரந்து கொஷ்டால் 14,000 ராட்சசா அங்க யுத்தத்துக்கு ரிஷிகள் கழிக்க வரா கோபம் வந்தது. ரிஷிகளுக்கு அதுபோல ரிஷிகள் சரணாகி பண்ணான், ராமன் காப்பாத்து எங்களை காப்பாத்துறேன்ட்டார். அப்ப வந்த உடனே தானியா ஒரு வில்லு நம்ம தனியா போற லக்ஷ்மண கூட கூட்டுக்கல, அப்ப நிறைய உபதேசம் பண்ணுறா இல்லையோ, உனக்கு கையில வில்லு எடுத்தது கோசம் நீ எதை வேணாலும் பண்ணலாமா, யாருக்காவது ஒருத்தர் தப்பு பண்ண அவனை அடி, 14,000 பேர் பல்ல கிளம்பிட்டியே அப்படி பண்ணி பிராமணன் கிட்ட ஒருத்தன் கத்தி கொடுத்த ஒருத்தன் கத்தியை விட வெறும் இருக்க முடியல, செடியை வெட்டான் கொடியை வெட்டினா அப்புறம் மனுஷாவை இம்சை பண்ண ஆரம்பிச்சான பிராமணன். காரணம் என்ன? கையில கத்தி இருந்தா வெறும தோணுது, நீ உன் கையில கோதண்டன்னு விருது இருக்கிறதுனாலே நீ எல்லாரையும் அடிப்பியா அப்படி சொன்னார். நான் உடனே ராமன் என்ன பதில் சொன்னார், ஏற்கனவே அனுபவிச்சோம், ரிஷியில் இருந்த பிராமணோத்தமாக கிட்ட நான் சபதம் பண்ணிருக்கேன் காப்பாத்துறவங்களேன்னு, அந்த சபதத்தை நிறைவேற்ற நான் போவேன், அத்தனை பேரும் கொல்லுவேன், சீதையே உன்னை விட்டாலும் விடுவேன், அப்படி சொல்லி ஒன்ன விட்டாலும் விடுவேன், லக்ஷ்மணன் என் பிராணனா இருக்கக்கூடிய லக்ஷ்மணன் விட்டாலும் விடுவேன், நான் சவதத்தை மீறமாட்டேன் கிளம்பிட்டாரியோ. அதனால அப்ப என்ன உதவுறது? ரிஷிகளுக்கு உதவுறதுக்காக அந்த தைரியம் முன்ன நிற்கிறது, பிராட்டிக்காக முன்ன நிற்கிறது. அப்ப விஸ்வாவதார சகாயினி மகாராணியா கூட்டாவோ, ஸ்ரீதேவ பூதேவியில பட்ட மகிழ்ச்சி ராணிகள் தயாதேவி மகாராணியா கூட்டாவோ சகாயினி. அப்படி இருந்து இந்த அவதார காலத்துல கெட்ட வாழலாம் பரித்திராய சாதுனாம் விநாசாக துஷ்கிருதாம், சாதுக்க ரஷம் பண்றதுக்காக முதல்ல கெட்ட வாழ அழிக்கணும், அதே மாதிரி ஜனங்கள் பகவானை சேரணும், அவங்ககிட்ட குற்றங்குறைகள் கருமாற்றல் பாக்கியெல்லாம் அவங்க கிட்ட சேர முடியாது. அதனால என்ன பண்றா, க்ஷபிட நிகிலாவத்யா, குற்றமில்லாத அவள் குற்றமே கிடையாது அவள், சகதர்ம தெரியும் சௌரியே சம்பந்த ஜெகந்திதான் அனுகிரமயின், பிராட்டி தான் பிராட்டி அவதாரம் தான் எவ்வளோ அனுகிரமனு தான் தெரியும், அவத்தியமே இல்லாதவள் நித்திய நிரவத்தியாம் தேவதேவ மகிழ்ச்சியும் அவளுக்கு சூழ்நிலையோ. பிராட்டி சரணாதி பண்ற முதல்ல சரணாதி இல்லை, அப்பதான் பெருமாள் சரணாதி பண்ண போறார். நித்திய நிரவத்தியாம் தேவதேவ மகிழ்ச்சியும்
சீயம்னு சொல்றவர்கள் அப்படிப்பட்ட குற்றமில்லாதவர்கள், நம்மளை குற்றமில்லாத ஆக்கக்கூடியவர். க்ஷமாவது நிஷேவிதா. இப்போ இந்த பிராட்டியும் பூமாதேவியும் போட்டி போட்டு கொண்டு முதல் நிற்கிறாங்க, அதனால அவளை சேவிக்கிறான். இவ்வளவு தைரியம் அவனுக்கு. எங்களுக்கான பெருமாள் இப்ப ஜனங்கள் ஜீவங்கள் பெருமாள் அவர்கிட்ட சாப்பாட்டுறியா அப்படின்னு அவங்க அவளுக்கு கைங்கரிய கைங்கரியாக மாறுகிறவளாம். ஸ்ரீதேவி பூதேவி இத்தியாதிகள் மூணு அவதாரமா இருக்கிறார் சொல்லுகிறாங்க. சாட்சா க்ஷமான் கருணையா கமலாபிவாமியாம் அப்படி எல்லா அவதாரங்களும் கூடி தய அதிகமாயிருந்தார் தயாசிரகர்ல. அதான் புவன ஜனனி தாயார். ஆனா ஒவ்வொரு அவதாரம் கூட இருக்க விஸ்வாவதார சகாயினி தயான்ட்டார். பிராட்டி பெருமாள் நீ அவதாரத்தை நானும் வருவேண்டாம். ராகவத்தே பகவத் சீதா விஷ்ணுபுராணத்த பராசரர் சொல்றாரு. ராகவனாக ராமனாக அவதாரம் பண்ற போது சீதை அவதாரம் பண்ணிடுறாள். ருக்மிணியை கிருஷ்ண ஜன்மணி கிருஷ்ண அவதாரத்தை ருக்மிணி அவதாரம் பண்ண விட மாட்டான். இன்னும் அப்ப மத்த அவதாரங்கள விடவே இருந்தில்லை. அந்நேரு அவதாரேடு விஷ்ணு சிஹி அனபாயினி பெருமாளை க்ஷேமம் விட மாட்டாள். எந்த நீ அவதாரம் பண்ணி நானும் கூட வந்துடுறேன். தகுந்த மாதிரி இருக்கு அவதாரம். அகல இல்லேன் இறைவன் அலமேல் மந்தி உதைவார்வன் சீனிவாசன் அத்தியாவதார மண்டலத்தை கூட நாம போல விட மாட்டேன். அகல இல்லேன் இறையும் க்ஷணம் சொல்லும். அப்போ அலர்மேல் மந்தி உரைவார்வான் திருவார்கள் இருக்கிறாளே அவதான் பிராட்டி, அவதான் தயாதேவி. அவர்கள் தயாதேவிகளுக்கு ஒரு சீனிவாசன் தான் நம்மாழ்வார்கள் அடிக்கு எவந்து புகுந்தேனை சேனாயுதி பண்றார். சீனிவாசன் தயாதேவியுடைய தயாபதி அவங்க சேனாயுதி பண்ண சொல்ல முடியும். புருஷகாரமா இருப்பா பிராட்டி சேனம் பண்ணால் பெருமாள் தடுக்க முடியாது. ஏறி மாறாத பூமேல் இருப்பாள் வினைகிருக்குமே அழுவார். அந்த மாலை தாமரையிலேயே இருக்கக்கூடியவள். அவன் முதல்ல என்ன பண்றான், பெருமாள் கடாட்சம் நேரம் போனா இவனை காப்பாற்ற மாட்டார். இவனை பெருமாதான் பகவான் கண்ணுக்கு படும். அதனால வினை தீர்க்கமே இவன் பாபத்தை முதல்ல போய்க்கலாம்னு சொல்லி குற்றமற்றாக மணி அழுக்க ரத்தனங்களை தொடர்ச்சி வைக்கிற மாதிரி இந்த ஜீவன் தொடர்ச்சி வச்சு பகவான் மண்ணை நிறுத்துறாள். அதனாலே க்ஷமாவதி நிஷேவிதா புவன ஜனனி தாயார் ஓவியம். உலகத்தில் மாதிரே ஓபவா ஜனனி தாயாரை காட்டில் ஒரு உயர்ந்த காப்பாற்ற ஒரு லட்சம் ஒன்றா கிடையாது. முதல்ல மாத்தாதான் தன் பிரதிகளை ஏதாவது எதிர்பார்க்கலாம். அது மனுஷன் இல்லை, மிருகம் முதுகொண்டு. தாயான மிருகமோ தாயான பட்சியோ தன்னுடைய குழந்தைகளையோ குட்டிகளையோ புதை பிரயோஜனம் எதிர்பார்த்து காப்பாற்றுறதா. மனுஷாவது கொஞ்சம் வளர்ந்து இவன் காப்பாற்றுவான்னு நினைப்பான். அவள் புருஷன் பிள்ளை காப்பாற்றுவான்னு மிருகம் பட்சிகளாம் பாருங்க. அது தன்னுடைய வளர் முட்டையிலேயே ஆரம்பிச்சு காப்பாற்றுறது, கொண்டு கொண்டு ஆகாரத்தை வாயில ஊட்டுறது. அது அவளை காப்பாற்றுவான் நினைக்கிறதா. அது பறந்து போன உடனே அது எங்கேயோ இது எங்கேயோ புதுப்பிரியோ எதிர்பார்க்காத பாதகான் தாயார் அளவோ பூவன ஜனனி பும்சான் இப்படி ஐஸ்வர்யம் எல்லாம் கொடுக்குறா. கஷ்டப்பட்டா காப்பாத்துறா. ஆனால் தனிக்கோழி நாச்சியார தனியா இருக்கா. பெருமாள் தாயார் செய்தா பெருமாள்ல போறோம் என்னென்ன போறதோ அதெல்லாம் கொடுத்துட்டு அப்படி பண்றாள். சேயோன கிரவிந்தலோ ஜனமனக்காம் தாதாதிருதி ஆளவந்தா தெரிஞ்சு இருக்கிற நமக்கு எது க்ஷேமம். தாயாருடைய அன்பு பெற்ற பகவான் அரவிந்தலோச்சன மனக்காந்தா பிராட்டியாரே ஈர்க்கப்பட்டவள். பகவான் ஈர்க்கப்பட்டவள் அரவிந்தலோச்சன அவன் பார்க்கலாம். நாம கடாட்சம் பண்றோம் பேராச்சே, தாமரைக்கணும் பேராச்சே, குண்டரீகாட்சம் பேராச்சே, அரவிந்தலோச்சன பெருமாள் பிராட்டி பத்மான பத்மாட்சன் அப்படி நான் தான் தாமரைக்கிறேன் ஆச்சே குளிர்ந்து கடாட்சம் பண்ண நினைக்கிறா. நீ மாறிடுவேன் என்றாலும் என்னால நீ ஜீவன் காப்பாற்றப்பட்டது உறுதுணையா நான் இருப்பேன். மனக்காந்தா பெருமாளுடைய மனசை அப்படி திருப்பி திருப்பி திருத்துருவாராம் ஜீவனை காப்பாற்றுறதுக்காக. அதுதான் ஆளவந்தா சொல்ற தேயோன கிரவிந்தலோ ஜனமன காந்தா. அதாவது என் பிராட்டியுடைய ஒரு அனுகிரகம் இல்லைன்னா ஒன்றும் கிடையாது. இந்த லோகம் எழுந்து சூழ்ந்த போது ஸ்ரீஸ்வதியில விஷ்ணுபுராணத்தை இருந்த ஸ்தோத்திரம் பண்றான் அவன் லோகம் கிடைக்கிறது. அதனால சம்சுத்தியக்ஷர வைஷ்ணவா தது என்ன வேணும் உனக்கு, எல்லாமே மோட்சம் கேட்கிறான். தாயார் வேண்டாத முடியாது. எந்த சம்பிரதாயத்தை சேர்ந்தாலும் தாயார் பண்ணுவோம், லட்சுமி பூஜை பண்ணுவோம். அவனுக்கு தத்துவம் தெரியாது,
மோட்சம்லாம் கேட்க மாட்டான், எனக்கு ஐஸ்வர்யம் வேணும், பதவி வேணும், போகத்தில் நான் பெரிசாக இருக்கணும்னு பிராட்டி அற்புத ஆசைகள்லாம் பிராட்டி பண்ணானே அவன் அதெல்லாம் வந்து சேயா எல்லாம் பண்ணுறான். புதுசா மிருணாம் சம்சதி அக்ஷர சொல்கிறார், சம்சாரத்தை என்னென்ன போகணுமோ அதெல்லாம் பிராட்டியில் எடுத்துப்போம் அப்படின்றார். அக்ஷர இல்லை ஜீவன ஜீவனுபவம் பண்ணோம் கைவேதத்தில் சரி அனுபவி பிராட்டின் அதுவும் கிடைக்குது. சம்சதி அக்ஷர அதெல்லாம் நம்ம கைவேதத்தை எதிர்பார்க்க மாட்டோம். பரமபக்தன் வைஷ்ணவன் விண்ணு வைகுண்டத்தில் போய் நித்தியகிங்கம்னு ஆசைப்படுவானே வைஷ்ணவாத்வது ஆதிவாயிகாக்க 12-13 பேர் ஆகியம் போகிறாரு மோட்சத்துக்கு. அந்த மோட்சம் போகிற வழியை உண்டாக்கோ, அந்த வழி போனால் மோட்சம் போக முடியும், அந்த மோட்சம் போகிற வழியை உண்டாக்கோ பிராட்டின்ட்டார். அத்வது வை வைஷ்ணவாத்வது நடம் சம்பாவியதே என்ன கருகிது, பிராட்டி அனுபவம் இல்லைன்னா இந்த போகங்களோ ஐஸ்வர்யங்களோ இகலோக போகங்களோ சொர்க்காதி லோகங்களோ கைவல்லிய அனுபவங்களோ மோட்சமும் கிடையாது. பிராட்டி அதனால் புவன ஜனனி தாயாரவன் புவன ஜனனி வம்சானம் அதனால சாத்த குணத்தை உண்டாக்கி அவர் நம்மளை சேர்க்கிறான். அவள் எப்பேற்பட்டவள் அப்படின்னு சொன்னபோது பட்டருடைய அனுபவம் ரொம்ப அதிகம். சியாதாந்தம் ஜெகத்பதி உடல்ல விதமதி பதேனர் தமச பரமோ தாத்தா. இது மண்டோதி சொல்றார். பெருமாளா தெரியுதா ராமனை பார்த்த உடனே ராமனவர் தாவேரிக வாலியுடைய பத்னி அவர் சொல்றா ரெண்டு பேரும் தமச பரமோ தாத்தா சங்கரக்கர் கதாதரா. அவர் தெரியுது பாருங்க சங்கரக்கர் கதாதரன்னா அந்த ராமன் சேவை சாய்க்கிறான், எங்கேயாவது ராமன் மொத்தமாக சேவை சாத்தான் அப்படி. அவர் ரெண்டு பேருக்கு பாருங்க அந்த சத்ருவான ராமனுடைய பத்னி கொல்லாத சுக்ரீவனுக்கு அபராதம் பண்ண வாதியுடைய பத்னி இந்த தாரா மண்டோதரன் என்ன சொல்றா தமச பரமோதாதாக சங்கடக்க கதாதாக. தமோலோகத்துக்கெல்லாம் மேல இருக்கக்கூடிய மூன்று வந்திருக்கக்கூடிய வைகுண்டத்தில் இருக்கக்கூடியவன் சங்கடக்க கதாதாக அவஸ்தையை விட்டு அறிஞ்சு ஆசலாம் வைகுண்டேந்து பழைய தொகை அவனுக்கு தெரியாது. அவன் விதவசி பதேன்னு சொல்லத்தை போடுறான். வைகுண்டம் பரமபதன்றது வைகுண்டம் விஷ்ணு லோகத்தில் வைகுண்டம் கதை சொல்லுவான். இந்த சனகாதி எல்லாம் போய் விஜய ஜெய விஜயார் சாபம் கொடுத்து வரால அது கூட வைகுண்டம், அது வைகுண்டம் இல்லை அது அந்த வைகுண்டம் வேற பரமபதம் வேறு பரமபதம் அதுதான் பேர் பரமவியோகம் பரமாகாசம் சோதி இதெல்லாம் அதுதான் பேர். அப்போ இந்த வைகுண்டம்ன்றது பிராகதிக லோகம் இங்கு சுகதம் பண்ண விஷ்ணு பக்தாலாம் போகிற இடம் சனகாதிகள்லாம் போய் சேவிக்க போகிறாரோ அதான் மறுத்தார் ஜெய விஜயால் சாபம் கொள்கிறார். இந்த சனகாதிகள் ஒரு பக்தியோ பிரபத்தியோ ஒரு உபாயாசம் பண்ணாத உபாசம் பண்ணாலும் இங்கே போக முடியாது. சனகாதி இந்த விஷ்ணுக்கு போறா இந்த வைகுண்டத்துக்கு போறா பரமபதன் வைகுண்டத்துக்கு போதும் சனகாதிவி அஜிந்தியமான பாஷிகள் சனகாதிகள் பரமஜானிகள் அவாடாத கூட வைகுண்டத்துக்கு நினைச்சு கூட பார்க்க முடியாது. தமச பரமோதாத்தா விதமதி பதே பும்சாம் விதமதி பதே வியக்தியம் அங்கங்கே தாயார் அங்க வைகுண்டத்தில் இருக்கா எங்க இந்த லோகத்தில் வரா தயாதேவி கூடையே இருக்காள் விதமதி பதே பேரி மாறாத பொருள் ஆக இப்படி உபாசம் பண்றதால போக முடியும். சாந்தோபி செல்லத்தில் கண்டபடி இருந்தால் பகவான் அழைக்க முடியுமா? முதல் ஆகார சுத்தி ஆகார சுத்தவு சத்துவ சுத்தி அங்கே லோகம் எது பரமசத்துவம் இருக்கக்கூடிய லோகம் அது சுத்த சத்துவம் தத்துவங்கள் சொல்ல முடியும் முக்குவங்கள் வேறு அது சத்துவம் ராஜஸ் தமஸ் மாறி மாறி இருக்கும். இந்த தமஸ் ரஜத்தையே கரெக்டாக சுத்த அப்படி ஒரு திரவியம் சுத்த சத்துவம் தெரியும் சுத்த சத்துவம் அந்த பரவதத்தை அந்த திரவியம். அப்போ அந்த பரவதத்தை போனோன்னா நீ முதல்ல இந்த லோகத்தில் சத்துவமாக வளர்த்துக்க வேண்டாமா சாந்தோட சொல்லிது உபாசம் பண்ணுறது எப்படி இருக்கணும் ஆகார சுத்த சத்த சுத்தி கண்ட கண்ட ஆகாரம் சாப்பிடக்கூடாது கண்ட கண்ட வேலை சாப்பிடக்கூடாது இன்னும் ஆகாரம் சாப்பிட ஆகாரம்னு ஒரு பாசிக்கமே ஒரு எந்த எழுதிட்டார் தேசிகன் அப்படி அதில் நியமங்கள்லாம் இருக்கு கண்டபடி சாப்பிட இந்த காலத்தில் அதெல்லாம் நஞ்சி பார்க்கணும். சில சமயத்தில் பால் நல்லது சில சமயத்தில் அதே பால் சாப்பிடக்கூடாது சில சமயத்தில் தயிர் நல்லது சில சமயத்தில் வேலை மாதிரி சாப்பிடக்கூடாது கொஞ்சம் இப்போ நியமங்கள் இருக்குது இப்படிலாம் சுத்தமான ஆகாரம் சாப்பிடணும் ரொம்ப பயசு ஊசி போனது இதெல்லாம் கூடாது இருக்குது. அதே மாதிரி சுத்தத்தை வளர்க்கக்கூடிய அந்த மாதிரி கரும்புகள் அந்த மாதிரி ஆகாரங்கள் இப்படியே சாப்பிட்டு வந்தால் தான் அந்த அது உடம்புல ஊறி சத்த புத்தி வரும்
அது வேதமே சொல்லுது ஆகார சுத்தவு சத்வசுத்தி. எது சுவாமி ஆகார மூலமாக சத்வசுத்தி வளர்க்கணும், சத்வசுத்தவு குருவாஸ்மதி. அப்போ தான் நீ தியானம் பண்ண உட்காந்தியானா நல்ல அந்த ஸ்மரணம் வந்துட்டே இருக்கும். தியான தாரணா சமாதி யமனியம ஆசன பிராணாயாமம் பிரத்யாக கேட்டாருமே நம்ம மோஜம். அது உட்காண்டோம்னா ஆகாரம் சரியில்லைன்னா உட்காரம் தியானம் பண்ண முடியாது, இந்திரியங்கள் வெளில போயிடும், தூக்கம் வரும், கோபம் வரும், இதெல்லாம் வர்றது ஆகார சுத்தி வேண்டாமா? அப்போ அப்படி பண்ணி சத்வசுத்தியை உறுதி பண்ணிட்டு நீ உபாசனையோ பண்ணியான்னா ஒரு மோட்சம். அதனால கீதை பகவான் சொல்ற உபதேசம் பண்றவே சத்வாதி சஞ்சாகித ஞானம். உபாசனை மட்டும் ஞானம் வரும் போது பகவானை பத்தி அது சத்துவகுணத்தால் தான் ஞானம் வரும். வெறும் ஞானம் கண்டதெல்லாம் சாப்பிட்டு கண்ட மாதிரி இருந்து தமோ குணமான ஆகாரங்களோ அதெல்லாம் உடம்பு ஏதுன்னா ஞானம் வளராது. ஞானம் வரணும்னா சத்துவகுணம் வேணும். சத்வாது சஞ்சாகித ஞானம் ரஜசோரோவையே வச்சா அது அதே அது நல்ல ஆகாரம் சாப்பிட்டு ரஜோகுணம் லோபகுணம் இதை தவிர்த்தணும். ஆகாரத்தினாலேயே ரஜகுணம் ஏற்படும். ஞானம் எப்படி சத்துவகுணத்தால் ஏற்படுறதோ ஆகாரத்தில் ரஜோகுணம் வரும், தமோ குணம் வரும், பிரமாதம் மோகதே பிரமாதம் கவனக்குறைவு அதெல்லாம் வரும். அது தமசு என்ன பண்ணுது? கவனக்குறைவு மோகங்கள் இப்படி இருக்கியான் சரியா புரிஞ்சிக்காத கவனம் இல்லாத புரிஞ்சுக்கிறது அது வந்து பிரமாதம்னு பேர். அது கடந்தது பிரமாதம் அது தப்பான அர்த்தம். பிரமாதம்னா தப்பா புரிஞ்சுக்கிறது பிரமாதம். மோகம் எதுவும் விபரீத ஞானம். நல்லது கெட்ட கெட்டதாக நினைக்கிறது, கெட்டது நல்லதாக நினைக்கிறது, எதிர்ப்பதான் நினைக்கிறது மோகம். பிரமாதம் மோகம் இதெல்லாம் தமசுடைய குணங்கள் சொன்னார்கள் கீதையில. அதெல்லாம் போகணும், அதெல்லாம் அதில் கிட்டே வராத இடம் பரமபதம். விதவதி பதே வெற்றியும் அங்கேயும் இருக்காவும் நிபரிசிலே ஸ்வயம். இப்படி தய இல்லாத இடம் கிடையாது அப்படிங்கிற ஸ்லோகத்தை முடிக்கிறார். ஸ்லோகத்தை அனுபவிச்சுட்டு மேல் போகலாம். பிடுகிரி பதேல் ஹிருத்யா விஸ்வ அவதார சகாயினி கவிதனியில அவத்யா அதே க்ஷமாதி நிஷேவிதா புவன ஜனனி பும்சாம் போக அபவத்யவிதாயினி விதவதி பதே வெக்திம் நித்யாம் விபரிஷி தயே ஸ்வயம். அங்கே ஓடி வந்து தயையாக நிற்கிறாரே அப்படி அனுபவிச்சு தய இந்த ஸ்லோகத்தில். அடுத்து 73வது ஸ்லோகம் அடுத்து ஸ்வயம் உதயன சித்தாவிஷ்கிருதஞ்ச சுபாலயாஹ விவித வியூகா வாஹ பரஞ்ச பதம் விபோஹ விஷகிரி முகேஷு ஏதேஷு இச்சாவதி பிரதிலப்தயே திருட விநிகிதாதிஷ்டேடி தொந்தையே ரஜபர்வபி. தேவாதேவி கூப்பிடுற ஸ்வயம் உதயினா ஸ்வயமான வியக்தமான பெருமாள் எங்கே வேணாலும் தானா தோணுவார். அது ஸ்வயம் வியக்தம் பேர். அப்புறம் வந்து சில பேரால மகான்களாலே பெருமாள் தோணப்பற்றி அங்கங்கே ஆலயம் கட்டுவான். சித்தால் தேவர்கள் ரிஷிகள் மானுஷங்கள் சித்தால் சித்தர்களால் பிரத்யட்சமாக பெருமாளை பார்க்கலாம் பக்தியோக இத்தியாதினாலே. அவன் ஆராதனை முறைக்காக கோவில் கட்டுவா பெருமாளை ஏழை பண்ணுவான். தேவதிகளே பெருமாளை ஏழை பண்ணுவான். ரிஷிகள் அங்கங்கே கோவில் கட்டுவான். மனுஷன் கோவில் கட்டுவான். இப்படிலாம் பெருமாள் ஏழை பண்றா. சுபாலயா திவ்யக்ஷேத்திரம் பேர். பெருமாள் ஏழுமே திவ்யக்ஷேத்திரம். சித்தாதி சித்த தேவ ரிஷி மானுஷ்ய இடம் சுபாலயா பெருமாளுக்கு சுபமான திருமேனியும் பேர். சுபாஷ்டையும் பேர் திருமேனிக்கு. அவன் சேவிச்சே போறோம். சேவிக்க மாதிரி பாபங்கள்லாம் போயிடும். அதான் பெருமாளை போய் நேரம் சேவிடும். கண்ணை ஒழிச்சு அனுபவிச்சு சேர்க்கணும். அப்பீட்டான் மௌலி பரியந்தம் பசியதோகம் பசியதா. திருமுடி பீட்டத்திலே ஆரம்பிச்சு திருமுடி கிரீட்டம் வரைக்கும் பெருமாள் அந்தமாக சேவிக்கணும். அதுதான் கருப்பதாரத்தை கேட்டா. கருப்பதாரி காட்டபடி நீ கண்ணை போகின்றான். அது என்ன சொல்றது சாஸ்திரம்? பெருமாளை பார்க்கணும். அப்பீட்டான் மௌலி பரியந்தம் பசியதா தியானதா தியாகதா சொல்லுங்க. பச்சத கண்ணால பார்த்து சேவி திருமேனி சுபாஷ்டயம். அதுவே எவ்வளவு பாவத்தை போகணும். நீ அப்புறம் உபாசம் பண்ற பக்தி பண்ற ஏதோ பண்ற பெருமாள முதல்ல சேவிச்சு கடாட்சத்தை வாங்கிக்கோ. அதனாலே நானா விதங்களான் அவதாரம் எடுக்கிறான். அப்படி இருந்ததுலாம் இல்லாத போலாம். இப்ப அத்தையில பெருமாள் நேரம் சேவிக்கிறானே. அயோத்திய மன்னர் கழித்த கோவில் பிரம்மஹாரா மன்னர் ரங்கநாதன் சத்தியலோகத்துல அயோத்திய மன்னருக்கு இக்ஷ்வாகுவுக்கு ஆராதனா 12 வாரம் கொடுத்துட்டு வரலையோ.
இக்ஷ்வாக்கு நாளிலேருந்து யாரும் அயோத்தியில பெருமாள் ஸ்ரீரங்கநாதன் இருந்தார். அது விபீஷணன் கொடுத்த பட்டாபிஷேகம் போது அது ரங்கநாதன் சிறை வச்சதான் அங்கேயே உட்காந்துட்டார் நகரால. இப்படி அர்ச்சையில ஈடுபடுறவா எல்லாருமே பெருமா முருகன் அவர் யாரெல்லாம் தன்னுடைய ஆராதனை பெருமாள் கொடுப்பாரா, இக்ஷ்வாக்கு மேல அவ்வளவு அன்பு பிரியம் பெருமாவுக்கு கொண்டுட்டார். ராமருக்கு அதிகமே விரும்பு தினமும் பெருமாளை போய் சேவிக்கிற அயோத்தியில் அரண்மனையை சேவிச்சு வருவார். விசாலாட்சியாக பெருமாள் அப்படி அகந்த கண்ணுடைய பிராட்டி சீத்தையோட பெருமாள் தினமும் சேவிச்சு வருவார். அரண்மனை கொண்ட கோவில் இருக்கு. அந்த பெருமாள் என்ன பண்ணார், விபீஷணன் தூக்கி கொடுத்தார் ஆராயம் பண்ணுவான்னு. ஏன் சரணாகி பண்ணணும் சொல்லி சரணாகி பண்ணவங்க எத்தவானாலும் கொடுப்பார். தன்னையே தரும் கற்பகம் அப்படி விஷங்கரிய முகே சு இப்படி அதே மாதிரி விபவங்கள் சுயம் வெக்தம் சொன்னோம். சுயம் வெக்தம் எட்டு கஷேத்திரம் இருக்கு. அப்புறம் பெருமாளுடைய அவதாரங்கள் விபவ அவதாரம் வைகுண்டத்துக்கு பெருமாள் அஞ்சு வியூகமாக வர்றார். வைகுண்டம் பரம், அப்புறம் வியூக அவதாரங்கள், அப்புறம் மத்ய கோருமை, இந்த அவதாரங்கள் சதாநர நூற்றுக்கணக்கான அவதார விபவ அவதாரங்கள். அப்புறம் அச்சை கோவிலுக்கு ஏழை பண்ண சித்த தேவ ரிஷி மனுஷாராலே அந்த அச்சைகள் ஆழ்வார் பாடுகிற திவிதேசங்கள் ஒவ்வொரு ஊர் ஊர் ஊராக பாடுதான். 108 திவிதேசங்கள் எல்லா ஆழ்வார் எல்லா தேசங்களும் பாடிய ஆழ்வார் உண்டு, ஒரே தேசத்தை பாடிய ஆழ்வார் உண்டு, சில சில தேசங்களை விட்டு சில தேசங்களை விட்டு பாடின ஆழ்வார் உண்டு. எப்படி ஆழ்வார் வாயில பரவிட்டாக்கா அது திவிதேசம் ஆயிடு, அது திவிதேசம். அப்புறம் அத்தை யோகிகள்லாம் சிலயத்தில் அப்படியே அக்னி ஜுவாலியாக ஜொலிக்கிறானே அங்கே இருக்கக்கூடிய அந்தர்யாமி தியானம் பண்ணுறான். ஹார் தன்பு ஹிருதயத்துக்குள்ள ஜொலிக்கிறவன் ராஜா மத்தியே பரமாத்மா வியவஸ்திதா எல்லாரும் பார்க்க முடியலாம். நம்ம எது எங்க இருந்தே தெரியாது, அது உள்ள ஜுவாலை எங்க இருக்குது, அது ஜுவாலையில பெருமாள் எங்க இருக்கா, பெருமாளோட விளையாட்டு எங்க இருக்கா, இதெல்லாம் யோகிகள் பார்க்க முடியும். அங்க ஒரு ரூபம் எடுத்து பெருமாள் சேவை சாதிக்கிறானே விஸ்வாவதாரம் ஏற்கனவே சொன்னோம். அதே மாதிரி விவித விதவ வியூகாவாசாக சுபாலயாக அதனாலே அவனுக்கு திருமணிக்கு சுபாஷ்டயம் பேர். அது அதே மாதிரி வியூகாவதாரம் எடுக்கிறான். வெகுடத்திலேருந்து சில ஆகம உபாசனம் பண்றான் சில பேர். நாலு சதுர்வியூகம் வாசுதேவ சங்கரன் பிரத்யும்ன அனிருத்த அப்படி நாலு நாலு கையில நாலாக உபாசனம் பண்றாவா அப்படி மோட்சம் போகலாம் உண்டு. வியூகாதி ஆவாச வியூகாந்தரங்கள் கேசவ நாராயணன் இதுவும் வியூகத்தை சேர்த்துக்க நம்ம திருவண்ணையை தியானம் பண்ணி சேவிக்கிறோம். கேசவ நாராயணன் ஆதமத்தில் தியானம் பண்றோம். இந்த கேசவ 12 நாமங்கள் விபவ அந்தரங்கள் யூக வியூகாந்தரங்கள் நாலு யூகமாக 12 அப்ப வியூக வியூக ஆவாச அவெல்லாம் கோவிலா பண்றோம். பகவான் கேட்க வேணாம் பரஞ்ச பரமம் பதம் அச்சை உடம்பு விவரம் பண்ணோம். நித்தியம் பரம் பதம் சர்வகதம் சுரூக்ஷம் வரலாறு வேதத்துல நித்தியமான இடம் நித்தியம்னு பேர் வைகுண்டத்து பரம்னு பேர் நித்தியம் பரம் சர்வகதம் சுரூக்ஷம் அப்பேற்பட்டவன் எல்லா ஊர்லயும் போடுறான். லோகத்தை சித்தி கொண்டு உள்ளூர் அவன் இல்லாத இடம் கிடையாது. அவனின்றியே அணுவோர் அணுவும் அசையாது. சுசூக்ஷம் கண்ணால் பார்க்க முடியாது. பரம் பரத்திலே ஆரம்பிச்சு இப்படி பரஞ்ச பதம் விபோகோன்னு இதில் அனுபவிக்கிறார். அதனால சிறு அந்தர்யாமி சாதுராத்மியம் சாகா விபத்தி நாலு கரையார்கள் யூகம் சொன்னோம். அதனாலே கரை எபிரமிதம் சுரிதம் பெருமாளே நீ சரி ஹிருதயத்தை வந்து நிற்கிறியே அதே ஒரு கோவிலா கொண்டு இதுதான் புரியல எனக்கு. பரபோதம் சீதார்த்தி தான் இருக்கு வசந்த ஸ்தானங்கள் ஆபாசமான அந்த மனுஷ சரீரத்தை ஹிருதயத்துல வந்து நிற்கிறியே கரை எபிரமிதம் சுஷிதம் சுரூக்ஷம் ஜாதம் ஏ கரீச கதம் ஆதரணாஸ்பதம் முக்கியமான இடத்தை விட்டு சின்ன குடிசை அவங்க இருப்பானா மனசு வருமா அரண்மனையில் இருந்துருவேன் குறி குறிச்சல் இருந்தால் ஒரு கிணம் கூட இருக்க தோணாது. மனுஷ சுபாவம் பெருமாள் வைகுண்டம் யூகம் திருப்பாக்கம் ஸ்ரீராப்தி இந்த மாதிரி இடங்களில் இருந்துட்டு ஆபாசமான ரத்த மாம்சம் சேர்ந்து சரீரத்துக்குள்ளே இருக்குள்ள எப்படி பாயிருக்கேன் சுசூக்ஷம் ஜாதம் கதம் ஆதரணா ரொம்ப பிடிச்சதான் அந்த இடம். பரமத்தை காட்டிலும் கோவிலை காட்டிலும் ஸ்ரீராப்தியை காட்டிலும் ரொம்ப இடம் வந்து நிற்கிறீங்க பக்தருடைய இதயத்தில் எப்படி அப்படின்னு கேட்கிறார். பெரியார் அனுபவிக்கிறாரு பனிக்கடலில் பள்ளியோடு பழகு விட்டு ஓடி வந்து மணக்கடலில் வாழ வல்ல மாயமனார நம்பி
தனிக்கடலே தனிச்சுடலே தனி உலகே என்று என்று உனக்கு இடமாக இருக்க என்னை உரித்து அக்கினையே தெரியாத அனுபவம் வரணும். பனிக்கடலில் பள்ளி ஓலை ஜில்லு இருக்கு, இந்த ஏஜில் எந்த மொழி பார்க்கடல கட தண்ணியே சில்லு, தண்ணீர் வீடு குறிச்சி பிறந்தது, சமுத்திரம் இன்னும் சில் சிலுது அதிகம், பார்க்கடல் கேட்கவே வேண்டாம், சில் அதிகம் பார்க்கடலில். அதில் ஆதிசேஷன் பத்திருக்க பாம்பே சில்லுன்னு இருக்கும், ஆதிசேஷன் எவ்வளோ ஆயிரம் தலை ஆதிசேஷன் சில்லு இருக்கக்கூடிய பார்க்கடல், அது மேலே ஆதிசேஷன், அது மேலே பதினாறு பத்திருக்காங்க, எவ்வளோ சில்லுன்னு இருக்கும், எப்படி ஏசி கணக்கு பண்ண முடியும், முடியுமா? பனிக்கடலில் பள்ளிகோலை பழக விட்டு தினமும் ஆனந்த செய்யும் சந்தாகாரம் பதிவு செய்யும் அப்படி பற்றக்கூடியவர் அது ஓடி வந்து அது யாராவது விடுவாரா? என் பக்தன் தியானிக்கிறான் அவங்களை எதிர்த்த பூர்வம் ஓடி வந்தாராம், ஓடி வந்து ஓடி வந்தாராம். ஐயோ நம்ம இங்கே அனுபவிச்சிருந்தேன் பார்க்கடல்ல, நம்ம இருக்க வேண்டிய இடம் பக்தருடைய இதயம் தானே, மனக்கடலில் சிறிய ஓடி வரா வாடவல்ல எப்படி இடம் போறோம், நீ எங்க பரமபதம் முக்கால முக்கால் லோகம் சொல்லிட்டோம், பார்க்கடல் பெரிய வந்து இது அங்க சொச்சி வந்த அங்க வந்துட்டு மனக்கடலில் அரண்மனை இருக்கிற நம்மாதர் குடிசையில் எப்படி இருப்பாங்க, ஐயோ எப்படி உட்காருது, எப்படி படுக்கிறது, எப்படி மூச்சு வருது, எப்படி சுகத்தரவுன்னு வெறுப்பானது, அது வெறுத்தியா நீ மனக்கடலில் அங்கு எவ்வளோ அனுபவிச்சாலும் இது சுகமாக தான் இருக்குது, அது தகுந்த மாதிரி மனக்கடலில் சிறையில் வந்து பூந்துட்டு விஸ்வனு வருகிற பகவான் எங்கும் பிறந்த நெற்றியில் இருக்கவன் பார்க்கடல் இருக்கவன், அவன் வந்து இந்த சின்ன ஆபாசமாக நினைத்து உள்ள ஒரு ஹிருதயம் அதுக்குள்ள சின்ன தொண்டி அதுக்குள்ள எப்படி அவ நீ இருக்க எப்படி இருந்த நீ வாழ வல்லல நீ சாமர்த்தியமா பெரிய இடத்துல இருப்ப சின்ன இடத்துல இருக்கு அனோரணி யான் மகதோ மகியான் உபசத்து பெரியவனுக்கு பெரியவன் சின்னதுக்கு சின்னதாக இருப்பான், அதனாலே வரிக்கல் மனக்கடலில் வாழ வல்ல மாயமனால நம்மளால புரியுமா, அவன் தான் மாயன் ஆச்சரியமான சக்தி உள்ளவன், மாய மனால நம்பி லக்ஷ்மிநாதன் நித்திய கல்யாணம் அவன் வாழறான் நம்பி பரிபூர்ணனவன் நம்ம ஹிருதயத்தில் வரலாம் பார்த்தியா, அது வந்துட்டு என்ன அவனுக்கு சௌலபியம், அவன் யாரவன் தனிக்கடலே அவனே சமுத்திரம் குணக்கடலவன் அவன் இருக்கிறது எது உபசிச்சு அம்பஸ்ய பாரே புவனஸ்ய மத்தியே நாகஸ்ய பிருஷ்டே மகதோமகியான் உபசி அம்பஸ்ய பாரே ஜல சமுத்திரத்துக்கு அப்பாற்பட்டவன் அங்கே இருக்கக்கூடியவன் புவனஸ்ய மத்தியே அவதாரங்கள்ல லோகத்துல எங்க வேணா இருக்கக்கூடியவன் லோகத்தை சித்திச்சு எங்க வேணா இருக்கான் அங்கே இல்லை புல் பூண்டு நாகஸ்ய பிருஷ்டே லோகத்தில் ஆதிசேகன் மேல பட்டிருக்கான் உட்கார்ந்து இருக்கான் இப்பேற்பட்டவன் அம்பஸ்ய பாரே புவனஸ்ய மத்தியே நாகஸ்ய பிருஷ்டே என்று வேதத்தை ஆழ்வார் தனிக்கடலே தனிச்சுடரே தனி உலகே தனிச்சுடரே சூரியான் தெரியாம இருக்கான் அந்த ஜோதி சூழ்நிலை சூரியநாதன் பிரகாசிக்கிறவன் அம்பஸ்ய பாரே புவனஸ்ய மத்தியே நாகஸ்ய புஷ்டி இப்படி இருக்கானே உனக்கு இடமாயிருக்க என்னை இதெல்லாம் விட்டு என்னை தேர்ந்தெடுத்து ஹிருதயத்தில் தம்மாத்துல ஓட்டையை வந்து உட்காந்துருக்கிறீங்க சுரீரம் சுரூக்ஷம் அதனாலே மின்னல் மாதிரி இருக்கார் அக்னிஹிதான் ஹிருதயத்தை உள்ள தோண்டி அதை பெருமாள் இருக்கார் அதில் ஹிருதயத்தில் மேலே அப்படி ஜோலை நெருப்பு ஜோலை வந்தால் நுனி இருக்க முடியும் நாக்குன்னு வருது நுனி அக்னியுடைய நாக்கு முனியினாம் சௌதாமணி நிபுதான் நவமேக கர்ப்பா அங்கே எப்படி நுனியில் பெருமாள் புதுசாக ஒன்று பல பல பலன்னு புது மேகத்தில் நீர்பண்ட மேகத்தில் மின்னல் வந்தால் எப்படி இருக்கும் படிச்சு தெரியும் அதே மாதிரி பகவான் இருக்கான ஹிருதயத்தில் பசியாசி ராஜா மத்தியே பரமாத்மா விவசிதான்னு பெருமாளை பற்றி உபசரி சொல்லும் அதான் ஆழ்வார் அனுபவிச்சார் அதே மாதிரி விவித பகவா யூகா வாச அப்பரஞ்ச பதம் விபோகோ விஷகிரிமுகேடு ஏதேடு இச்சாவதி பெருமாள் இஷ்டப்படுறான் இறங்கி வரான் அவன் டீப் ரோஷம் பண்ணிக்கிறான் சௌலபியம் விஷகிரிமுகேடு எங்க இத்தனை மன்றவன் திவ்யாலயங்களில் வரான் சுயம்பிட்டத்தில் வரான் கொல்ல குறை வரன் பூர்ணன் சொல்ல முடியும் பூர்ணமத பூர்ணமிதம் அவன் பூர்ணன் அவனே பூர்ணன் அதுலேருந்து நம்மளுக்கு தரான் பூர்ண பூர்ணத்திலேருந்து பூர்ணம் எடுக்கிறான் ஒரு பாத்திரத்திலே ஒரு சமாஜம் எடுத்தவொடனே எங்கள் குறைஞ்சி போகிறோம் பெருமாள் கிடையாது நம்ம எடுத்து நம்மளுக்கு கொடுத்தா கூட அங்கே பூர்ணமாக இருப்பான் எடுத்தது எடுத்தா எங்கேயா பூர்ணம் இருக்குமா பூர்ண மதம் பூர்ண விதம் உபரிச்சு பூர்ணாவே பூர்ணம் அதச்சுது பூர்ணத்திலேருந்து பூர்ணம் கொடுக்குறான் அதனால
பூர்ணனே அவன் பரிபூர்ணன் பேரு. கொள்ள குறைவிலன் வேண்டிட்டெல்லாம் தரும் கோதில் புருஷன் ஆழ்வார்கள் பக்தர்கள் அனுபவிக்கிறார். கரீசே பெருமாள் அப்படி இருந்துட்டு அவதாரங்கள் விவித முக்கியது விஷங்கேரி முக்கியர் அச்ச அவதாரம் வரான் ஓடி வரான் விண்ணவரும் மன்னவரும் விரும்பும் வெப்பு ஓடி வரான் தேவதையும் வைகுண்டத்துக்கு அவாரம் தேவைக்கு வரா பூமி தேவதை தேவைக்கு வரா பூமி நம்ம தான் தேவைக்கு வரும் நல்ல போல இருக்கான். அப்ப உஷவாதம் இருக்கான் ஒரு அச்ச அவதாரம் வந்துட்டான். இதே மாதிரி எத்தனையோ அவதாரங்கள் இருக்கான். திருமதி எத்தனை 108 திருவிதைகள் சொன்னோம். கோவில் திருமதி பெருமாள் கோவில் ஸ்ரீரங்கம் திருமலை திருப்பதி காஞ்சிபுரம் இது மூணு முக்கியமான திவ்யதேசங்கள். மூணுத்துக்கு திவ்யதேசங்கள் பாட்டு கருத்தை அனுபவிக்கிறார். அதே மாதிரி சந்தியாவனத்தில் வந்து 4 திவ்யதேசம் அனுபவிக்கிறோம். திருநாராயணபுரத்தை சேர்த்து அதனால அவதாரத்தில் பகவான் பக்தாவில் ஆட்கொள்ளணும் அப்படின்னு வரான். வரதாரத்தில் தேசியம் அனுபவிக்கிறார். கரி கிரீஷ அவன் ஒரு விஷவாதிரி விஷவ மலையில் இருக்கான். யானை மலையில் இருக்கான் வசதியில் ஏ வரதனே கரி கரி இச கிரிவரி விட நிக்கஸ்தாயினா கிட்ட வந்திருக்கான். அவனால் வைகுடத்துல இருந்து வாழ்க்கையே வரலாம் வடிய மலையில் இருக்கான். அஸ்திகிரி சின்ன கிரி இது பருவதங்கள் கிடையாது அஸ்திரி கிடையாது கிரி குன்னு இருக்கான். பார்த்தா குன்னு தெரியல படி ஏறி போய் பெருமாள் சேவிக்கிறோம் அது மலை. கரி இசை கிரிவரி விட்டாயினான் கரிசி கிரியில அப்படி பெருமாள் நம்ம போக பண்றான் எப்படின்னாரு. வசந்த பண்றான் எல்லா மரபு அங்கே ஒரு மலை. இப்ப புறா வளர்ப்பா சில பேர் புறா கொண்டு ஒரு கம்பம் கட்டி அதுல புறா கடை வர மாதிரி பண்ணுவோம். அது அப்படியே பறந்து வரும் அங்க பூமிக்கு வர அங்கேயே உட்கார சாப்பிடும். அதே மாதிரி புறா கொண்டு ஸ்தானத்தை அஸ்தி மலையில சின்ன மலையில நம்ம போக உட்காந்துக்கான் நம்ம போய் சேர்க்கிறான் கிட்ட கல்பவிக்ஷா அப்படி அங்கே சாதாரண மரம் கட்டி புறாவை வளர்க்குறோம். காஞ்சிபுரத்தில் கல்பவக்ஷத்தில் பெருமாள் இருக்கிறான். தேவலோகத்துக்கு கல்பவக்ஷம் அது கிட்ட போய் எதை கேட்டாலும் தரும். அது தண்ணியை கேட்டால் தாரத்துக்கு கொடுக்காது. ஆனால் பெருமாள் மகாகல்பவக்ஷம் தன்னையே தரும் கற்பகம். அந்த பெருமாள் கல்பவக்ஷத்தால் ஆன மரத்தில் அந்த புறா கூட்டு இருக்கான். யானை மலையில் அசையில் வரவன் கையார் என்ன ஏன் இருக்கான் கையார் அந்த கையால் தொடர மாதிரி இருக்கு. எட்டினா எட்டினா புறாவை தொடலாம் அந்த புறா கொண்டு தொடலாம் பெருமாளுக்கு சேவிக்கலாம் அர்த்தம். கல்பவிக்ஷாது பவதி பரமரே போய் பெருமாள் அங்கே எழுதுகிறான். அவன் கையிலேருந்து என்னவாலும் கேட்கிறான் நம்மளே போய் எழுதுகிறான்ட்டு தஸ்ய ஹஸ்தாபஜேயம் கல்பவிஷ போய் அவன் கேட்க வேண்டாம். நீ பெருமாளில் போ அத்தையில் போ புறா கூட மாதிரி அந்த கல்பவிஷத்தை பெருமாள் எழுதுகிறான். அவன் கையில் என்னவாலும் கேட்டு பிடிங்க நீயேன்னு இப்படி அனுபவம் விஷகிரி முகே ஷு இத்தியாதி எக்ஸெட்ரா உதாரணம் தான் திருமதி விஷகிரி முகேஷு இச்சா பெருமாள் ஓரமா யாராவது எப்படி எங்கே இருக்கணுமோ அங்கே வந்து அத்தியாவியாவும் இருக்கான். இப்படி அத்தியாவதார் சுயவித்தம் அச்சாவதம் எப்படி சொல்றது சுயவித்தங்கள் விட்டு சொன்னான். பெருமாள் தானே உண்டாகின இடங்கள் ஸ்ரீமுஷ்ணம் வேங்கடம் சாகிராமம் நைமிசாரண்யம் தோதாதிரிகள் வானமாவளி புஷ்கரம் பதிரி ஸ்ரீரங்கம் 8 சுயவித்தம் பெருமாள் தானே ஆவிர்பவத்திய இடங்கள் சுயவித்தம் அப்புறம் ஹிருதயங்கள் எல்லாம் அனுபவிச்சோம். பெருமாள் இங்கெல்லாம் யூகாவாசாக ஆலயமாக கொண்டான். பரஞ்சபல் யாரவன் பரவல நிலையனானவன் இங்கே வந்தான். வணக்க வணக்கதில் வாழவல்ல சொன்னது ஹிருதயம் வரைக்கும் வரான். விஷகிரி முகேது இச்சாவதி அவன் நன்றாக வர முடியும். பெருமாள் சங்கல்பம் நான் இங்கே இருக்கேன் அது அவன் இச்சா இசைனால வரான். விபவங்கள் பத்மநாபாதி எவ்வளோ அனுபவிச்சோம் அது எவ்வளோ முடியலையா பெருமாளை ஒரு விக்கிரம் பண்ணி ஆத்து ஆராதனை பண்ணு. சுரு உபாம் பட்டிமான விஷ்ணோஹோ அர்த்தைகள் கோவில் மட்டும் இல்லை கோவில் போக முடியாதவா எல்லாரும் விக்கிர ஆராமனுவா பழைய காலத்தில். அப்புறம் பயந்தன விட்டா இப்போ சாலக்கிராம ஆராயம் கூட பண்ணுறதில்லை. நீ ஆராயம் பண்ணுறியோ பண்ணலையோ ஆற்று சாலக்கிராமம் இருக்கணும் வடக்கேது பொன்னாடிகளாக சரி பாரியோ சாலக்கிராம ஆராயம் கூட வச்சுக்கிறது ஆற்றுல ஏகத்தை கொடுத்துருவோம் அதான் பாபங்கள். அதனால பெருமாள் விக்கிர ஆராயம் பண்ணுவா சுரூபாம் பிரதிமான விஷ்ணோகோ அழகான விக்கிரம் பண்ணு பிரதிஷ்டை பண்ணி ஏழை பண்ணி ஆத்துல விஷ்ணுவோட பிம்பம் பண்ணிக்கோ. சுவர்ணாதிபிகி சுவர்ண விக்கிரம் பண்ணிக்கோ இல்லைன்னா முடியலையா வெளியில பண்ணிக்கோ. இப்படி பஞ்சயோகத்தை பண்ணி வரைக்கும் நீ எப்படியாவது விக்கிரகம் பண்ணி சாஸ்திரோக்தமாக தானே பிரம்மரூபிணி
பண்ணி ஆறு ஏழை பண்ணி ஆறாம் மணியானா நீ பண்ற விக்கிரகம் பிரதிஷ்டானே சக்தி வந்துடுது. பரமபதத்துல என்ன சக்தியோ அந்த நீ ஆற்று ஆறாம் பெருமாளுக்கு உண்டு. அர்த்தி கிரகார்த்தின்னு பேரு விழகிரி முகே ரூபே வேலை புதிரப்தே. அது ஒரு சேர்ந்தாக என்ன பண்றா திடநிஹிதா நிஷ்டே நித்வம் கை திரியில அசையில ஏறி பாகியே படியேறி போறீங்க திருப்பதியில. அது எப்படின்னா ஒன்னால ஏற முடியலையா ஏணி பெருமாள் ஏணியாவும் இருக்கா தயா ஏணியா இருக்கா. ஆ இந்த ஒன்னால ஏற பண்ண கவலைப்படாத என் படியில காரை வச்சு ஏறி வா அப்படின்னு தயா தெய்வம் நிஷ்டேடி ஏணி ஏணியாக இருக்கான் சுயம் உதயினாம் ஏணியா இருக்கிறார். பெருமாள் அஞ்சு ரூபத்தில் இருக்கும் பெரு பிராட்டி ஏணியா இருக்கா. இப்படி இது விகிதம் உதாரணம்னு உதார சுபாவத்தால பெருமாள் எழுதியிருக்கார். அப்படி நமக்கு புத்திபூர்வமாக இருக்கக்கூடிய அவன் ஏணிவா. இப்படி இந்த ஸ்லோகத்தாலே தயா ஏணியா இருக்கா பெருமாள் ஏணியா இருக்கா தயாதேவி தயாதேவி ஏணியாக பெருமாள் நமக்கு காட்சி கொடுக்குறான். ஏதோ சேவி எந்த மாதிரி ஏணி நம்ம இரவுல ஏணி பண்றோம் மூங்கிலால பண்றோம் சாதாரண டெம்பரரி ஏணி பண்றோம் உடஞ்சி போடும் மெட்டல்ல பண்றோம் அதுவும் கொஞ்ச நாள் கழிச்சு போடும். பிராட்சி பண்ற ஏணி இருக்கேன் தய ஏணி அது எப்படிப்பட்டது திட நிகிதா. அந்த ஏணி உடையாது திடமா இருக்கவன காப்பாற்றும். அதே மாதிரி படி ஏறி சேர்றவன் அதெல்லாம் தயாதேவியம் திடகிதா நிஷ்டம் தயே நிஜ பருவமிகி. இப்படி ஸ்வயம் ஸ்லோகமானது ஸ்வயம் உதயின சித்தாந்தி ஆவிஷ்கிருதாச்ச சுபாலயா வேத விபவ வியூக ஆவாசாக பரஞ்ச பதம் விபோ விஷகிரி முகேஷு ஏசேஷு இச்சாவலி பிரதிலப்தயே திருட வினிஹிதா நிஷ்டே நித்வம் தயே நிஜ பருவமிகின்னு அந்த ஸ்லோகத்தை அனுபவித்தார். 74வது ஸ்லோகம் பத்மாதராயதையே லக்ஷ்மி பெரிய பிராட்டியாக்கு தோழி ஆகும். பெரிய பிராட்டி நமக்கு பெருமாளை சேர்த்து வைக்கிறா இறக்க குணம் பெருமாளை சௌரவி மாற்றி வைக்கிறா சௌசீலியை மாற்றி வைக்கிறா அவளுக்கு முக்கிய தோழியாரு தயை. உனக்காக நான் தயை இருக்க பாரு பத்மா அகையாலேயே ஜெகதிஷ்டியா ஜனங்கள் பார்க்கா பெருமாளை பார்க்கணும்னு பார்க்கா பார்க்க முடியாது. யோகிகள் தியானம் பண்றா உபாசனம் பண்றா அதனால பரலோகத்துக்கு எது சாதனம் அப்படின்னு சொல்லி எது ஹிதம் ஹிதம் இது என்று சொல்லி தான் கோழிய பறந்தவர் வேறு பல கண்வைக்காவல் செய்யப்பட்டவையினர் அகத்த பலாந்தரைகி நீ என்ன பலன் கேட்கிறோ சரணாதி பண்ண அதை தர வைக்கிறார் தயாதேவி. இது ஸ்ரீயா திருமாயிதேகி பார்த்தா இவருக்கு போய் பலன் பெருமாள் நினைக்கிற போது பலவித காலத்து காவல் இவ்வளவு புண்ணியம் பண்றவையானே கோவலு சித்தினானே அப்படி சித்தி வச்சு ஒரு பாகவத ஒத்தாசை பண்ணானே இப்படி சுருதம் பண்ணானே ஏற்றுக்கொள்றான். ஓ எது ஸ்ரீயா இவன் இஷ்டப்பட்டு பண்ணாதவள் அதை கணக்கில் வச்சு கணக்கில் கிளம்பாவும் அன்னிச்சே இப்படி எத்தனையோ பலவித முகிச்சத்வம் மூடி இருக்க சூழ்நிலை தெரியாது கண்ணுக்கு தெரியாது. அதனால ஏ தயாதேவியே நீ என்ன பண்ணலாம் காமிச்சு பிரதானம் வித பத்திரமா அப்படி லஜ்ஜ நிலைகளா இருக்காவும். இப்படி இவனுக்கு இது மட்டும் சொன்னா போடுவான் எவ்வளவு பக்தன் இவன் எவ்வளவு நல்லவன் பெருமாள் அஞ்சு ஆசைப்படுறான் ஆனால் பெருமாள் சேர்த்துக்க மாட்டான் வேறே அப்படின்னு சொல்லி என்னென்ன பண்ணுவோம் அதெல்லாம் பண்ணி சேர்த்து வைக்கிறாரே. முதல்ல பிராட்டி சேனாதி போனான் தயார் கோவிலுக்கு போறான் ஆஹா வந்துட்டானே என்ன கோடி வந்துட்டானே அப்படின்னு ஒரு என்னவோ சேர்த்து வந்துட்டானே அப்படி வைக்கப்படுறாளாம். அப்படி ஹிதம் எது ஜெகத் திருஷ்டா அப்படி பண்ற போது இவனுக்கு எது ஹிதம் அப்படின்னு பார்க்கா இவன் பண்ண சுக பெருமாளுக்கு எடுத்து உரிக்கிறான் இதை மீது ஜெகத் திருஷ்டா கிருஷ்டி இவன் என்னென்ன பண்றாரு லஜ்ஜ வந்துட்டான் அவருக்கு இவன் வந்துட்டானே இவனுக்கு என்ன தரும் அப்படி பிராட்டியை பத்தி மற்ற அனுபவிக்கிறார். ஐஸ்வர்யம் அக்ஷரகதிம் பரமம் பதமும் வா கஸ்மை அஞ்சலி பரமும் வகுதே விதீரிய அஸ்மீன கிஞ்சித் உச்சிதம் கிருதம் இத்யதாம் பக்தம் லஜ்ஜதே கதய கோய உதார பாவ. உதாரம் வேதமே கொண்டாடு தேவஜுட்டம் உதாரம் ஸ்ரீசுக்தம்
உதார சபாரி வழங்குறதுல பிராட்டிமார் யாரும் கிடையாது. எப்படி உதார சபாவுங்க மற்றவர் அழகா அனுபவிக்கிறார். தாயார் சந்தைக்கு போறான் பார்க்கா, பக்தன் வரான் பார்க்க, சேவிக்கிறான், ஆஹான்றான், கை கூப்பிடான். ஐயோ கை கூப்பிட்டானே பக்தான், எப்படி பாருங்க கையை கூப்பிட்டானே. பக்தி உபகரணம் பெருமாளுக்கே தயாரிக்கிறான். பத்தன் புஷ்பம் பரந்தோயம் நீ ஏதாவது ஒண்ணு கூட அண்ட அண்டாவா லட்டு சக்கரமுகெல்லாம் நான் ஆசைப்படுறேன்னா ஆசைப்பட மாட்டேன். பத்திரம் துளசி தந்த போது தான் என்னால முடிஞ்சதுன்னு ஏற்றுடுவேன். பின்னாதி ஸ்வயம் நீ நீ இட்டதெல்லாம் நான் தலையில ஏற்றுவேன்னு அவர் இட்டல பக்தன் இட்டல தர மேல வச்சுக்கிறாராம். அற்புத நீவோட பகவான் ஆஹா பக்தி தான் முக்கியம். பத்திரம் புஷ்பம் ஏதோ ஒரு புஷ்பம் புரிவதும் புகை நீர் நீ ஏதாவது ஒரு புரியலையா ஏதாவது விலைக்கு வாங்க முடியாமல் காட்டுல அங்கே புஷ்பங்கள் கிடைக்கும். புஷ்பம் பழம் அது இல்லையா விலை கொடுத்து வாங்கணும். எத்தனையோ பழம் நாவது பழம் கராப்பழம் எத்தனையோ பழம் உனக்கு கடையில் கூட போட்டு அது சொல்ல பத்தாம் புஷ்பம் பழம் இது கூட புளியன்னு கட்சியை தீர்த்த கொடுக்க மாட்டேன். அஞ்சு பார்த்து யாரையுமே தீர்த்தத்தை ஒன்று வச்சுக்கோ அதை சமர்ப்பி நான் சாப்பிட்றேன்னு தீர்த்தத்தை சாப்பிட்றதாவது தீர்த்தத்தை பருகிதான் முடியும். நீரை பருகிறான் அன்னத்தை பருகிறான் சொல்ல முடியுமா அன்னத்தை உண்கிறான். பெருமாள் சொல்ற நீ தோயம் இதெல்லாம் தீர்த்தத்தை கொடுத்தா கூட பக்தி போகிறத பக்தியோடு கொடுத்தீங்கன்னா நான் சாப்பிட வேண்டும். அது அது தீர்த்தத்தை பல விதமாக ஓகாரிகளாக மாற்றிட்டு பெருமாள் சாதமாக எத்தையோ மாற்றி சாப்பிடறான் உண்கிறான். உன்னுடைய நீரை அவன் உண்கிறான் பக்தி போகிறத வச்சாமி என்று சொல்றாரு. அப்படி பார்க்கார் திராட்டி பார்க்கார் பக்தர் வந்துட்டான். ஐயோ பக்தர் கை கூப்பிடுற கை கூப்பிட்டாரே என்னை கை கூப்பிட்டாரே அஞ்சலி பரமாமுத்ரா மனசை ஒதுக்கக்கூடியது அஞ்சலி கை கூப்பிடணும் ரெண்டு கையும் அஞ்சலி ரெண்டு கையும் சேர்த்து கை கூப்பிடுறது அஞ்சலியும் பேர் ஒத்த கை சல்யூட் அடிக்கிறது இதெல்லாம் கூடாது. ஒத்த பெருமாள் போய் ஆச்சாரியாரை பெருமாளே ஒத்த கையாரை கூப்பிடுறது சல்யூட் பண்ணுறது தாவரை தாவரைகள் எப்படி பண்ணிக்கிறது அதெல்லாம் கூடாது. கையா கையை நன்னாக கூப்பிடணும் அது அஞ்சலி. வரலாறு சொல்றாரே தேசகன் அஞ்சலி என்று சாதாரண நினைக்காதே வருதுனேன் என்ன நீ தண்டிக்க வர நிறைய அஷ்டபுஜம் எட்டு பூஜை ஆயிரம் பத்தி எவ்வளவு ஆயிரத்தி எடுத்து வர என்னை பார்த்து தொலைச்சொன்னும் வர பாபத்தை தொலைச்சொட ஓடி வர என்னட்டு உங்களுக்கான பெரிய அசலம் இருக்கு என்ன தெரியுமா அஞ்சலி வரம் தவனிகாஸ்தே அஞ்சலி அறியும் அஞ்சலின்னு எங்கிட்ட அசலம் இருக்க நீ வந்த உடனே இந்த அஞ்சலின்ற அர்த்தத்தை காமிக்கிறேன் நீ போட்டு எல்லா ஆயிரத்தையும் போட்டுருத நீ தோத்து கூட்ட அப்ப அஞ்சலி பாருங்க அதான் அவர் சொல்ற தாயார் பார்க்கா அஞ்சலியும் கை கூப்பிட்டானே ஐஸ்வர்யம் அக்ஷர கதியம் இவனுக்கு என்ன கொடுக்கலாம் இந்த லோகத்துக்கு ஐஸ்வர்யம்லாம் தரலாமா இந்த அஞ்சலி கதையே போறாரு கையில் ஜீவா பரவம் தரலாமா யோகிகள் மாதிரி அதுவும் முடியாது. பரவம் பதம் வா பெருமாள்லேருந்து அவன் கேட்காதீங்க பரவத்துக்கு கொடுத்துடலாமா கை எடுத்து அதுவும் போறாரு. இவன் கை கூப்பிட்டு இதெல்லாம் போறாரு என்ன பண்றதுன்னு அதான் தரையை கொஞ்சிருக்கான். நம்ம தயாரெல்லாம் கொஞ்சம் தரை கொறிஞ்சாதான் இருக்கும் இத்தனை தேவதாந்திர ஸ்திரீ தேவதைகள் அப்படி கண்ணை மூச்சுன்னு நேர தலை நிமித்து இருக்கும் அவ்வளோ இருக்காது தலை ஒளிஞ்சிருக்கா ஏன்னா கை கூப்பிடுறது நான் என்ன பண்ணா எதுவும் பண்ணாலும் நினைக்காது எங்கிட்ட வேற கொடுக்குறது வேற அதுக்குன்னு பருவத்துக்கு மேலே பண்ணிருக்கா ஒண்ணுமில்லையே என்று லஜ்ஜதே கதைய என்ன உதாரணம் அனுபவிக்கிறாரு. அப்படிப்பட்டவர் கோயம் உதார பாவகா அப்படி இப்படிப்பட்டவர் பெருமாண்ட போய் இவன் என்ன பண்ணான் தெரிஞ்சு சொல்றேன் என்ன எப்படியோ பண்ணுறானே சுகதங்கள் ஆரஞ்சு விதம் சொல்லுவா ராசங்கிக சுகதம் ஆனுஷங்கிக சுகதம் அபுத்தி பூர்வ சுகதம் யாதிஷ்டிக சுகதம் சாமானிய புத்தி பூரார் ராசங்கிக சுகதங்கள் குளம் வெட்டுறான் கோவில் வெட்டுறான் அதுக்காக நிலம் தரான் இல்லை மண்ணு தரான் இல்லை டொனேஷன் தரான் பக்கத்தாட்டுக்கார தரான் இவன் தரான் இதெல்லாம் புண்ணியம் செய்யறது இவன் இது வரது தரணும் இஷ்டம் கிடையாது. ஏதோ ஒரு நல்ல காரி கோவில் குளம் கட்டுறதுக்கு ஒத்தாசை பண்ணானா அது ஒரு சுகதம் அது பண கணக்கு வச்சுக்கிறார். ரெண்டாவது அகஸ்தபலாந்தரை இவன் எதையே எதிர்க்காம ஏதோ ஒரு எடுக்கிறான் புத்திபூர்வம் செய்யறான் பயிர்த்தம் இல்லாத கூடவர் காஞ்சியில் போய் பட்டு புடவை வாங்க போறான் பெருமாளையோட சேவிச்சு வரான் என்ன சொல்லுவான் பட்டு புடவை வாங்கி நான் பெருமாளை சேவிச்சேன் சொல்றது ஆஹா நான் பெருமாளை சேவிச்சேன் அப்புறம் பட்டு புடவை வாங்கினேன் சொன்னா அழகுது. இப்படி ஏதோ ஒரு காரணத்தை வச்சு கடைக்கு போனா பெருமாள் சேவை கழிச்சு அப்படி கிடைக்கிறது புத்திபூர்வமா சேவையும் போல அது ஒரு சுகம் ஆனுஷங்கிய சுகம்
அவுத்திபூர்வம் பூர்வம்னு நினைக்கல. ஒரு ஒரு சுவாமிக்கு விசிறி பண்ணிட்டுருக்கான், அவருக்காக ஒரு சுவாமி பக்கத்தில் போயிடுறாரு. இந்த காலத்து அவருக்கும் போகுது, இவர் அவருக்கு விசிலும் பண்ணலை. அது மாதிரி விசிறி அமைதி விகிதி புத்திபூர்வம் அவர் பண்ணல, இவன் தெரியாதே அந்த புண்ணியம் சேரும். பாகவதற்கு ஒத்தாசை பண்ணார். யாதிச்சிக சுகிருதம் அதே என்ன சொன்னோம், விசிறி விசிறியுடைய காற்று அவருக்கு போகணும். அதே மாதிரி வரிசையாக போகலாம், தீர்ப்ப யாத்திரா போகலாம். ஒவ்வொரு நதிக்கும் ஒரு புண்ணியம் உண்டு, கோதாவரி புஷ்கரம் இதெல்லாம் போகலாம். கங்கா ஸ்தானம் போகிறது தான் இவனுக்கு உத்தேசம். இவன் இப்படி கஷேத்திர கஷேத்திரமாக நிறையா போகிறான் வச்சுருந்தோம். போகிற வழியில் கங்கை கோதாவரி தொங்கபத்ரா இதெல்லாம் எனக்கு ஸ்தானம் கிடைக்குது. இவன் உத்தேசம் வந்து கங்கா ஸ்தானம் பண்ண போகிறான் காசிக்கு. நடுவில் இத்தனையும் சேர்த்து தான் கிடைக்கிறத போகிற வழியில் ஒரு தண்ணி இருக்க ஸ்நானம் பண்ணாலும் போகிறான். கோதாவரி இருக்கு, கங்கை இப்படி இருக்கு, புஷ்கரம் இருக்கு. அப்போ கங்கை பண்ணுறது வசதி ஸ்நானம் இதெல்லாம் கூட சேர்றது. இது ஒரு சுகதம். அபுத்தி போடுவார், கங்கையில் மரணம் காசியில் மரணம் வந்தால் அவருக்கு ஜனம் கிடையாது, சாப்பிடம் சொல்றது. அதனால சில பேர் கங்கையிலே விழுவான். இவன் கரை ஓர உட்காந்தான் கங்கையில் விழுந்துட்டான். இவன் மோட்சம் ஓடணும் இல்லை தெரிய வேண்டான்னு போயிட, தெரியாத கங்கையில் விழுந்தான். அது வந்து புத்தி மரணம் ஓடிட்டு போயிட, கங்கையில் சாகனம் போயிட விழுந்துட்டான் ஆக்சிடென்ட். அவங்க நல்ல கதி, புத்திபூர்வம் இல்லாதவர் ஒரு சுகிருதம். யாதிச்சிக சுகிருதம் அது காதல் சமயத்தில் தனியார் நேரம் அத்தோதயம் மகோதயம் இப்படி அமாவாசை தை மாதம் இதெல்லாம் சேர்ந்த சவண நட்சத்திரம் இவர் அஞ்சு சேர்ந்தாக்கா அத்தோதயம் மகோதயம் சொல்லுவான். அதில் கொஞ்சம் குறை மகோதயம் புண்ணியகாலம் அத்தோதயம் மகோதயம் சமுதிரஸ்தானத்துக்கு போவாளே பகவதெல்லாம் போகிறேன் சமுதிரஸ்தானத்துக்கு அது விசேஷம் தெரிஞ்சு போகிறான். இது கிடைக்கிறது கஷ்டமாச்சு, எத்தனையோ வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வருமே. அங்கே போகிறான், ஸ்நானம் பண்ணுறான். பக்கத்தில் ஒரு மீன்பிடி சம்பளம் பண்ணிருக்கான். இவன் ஸ்நானம் பண்ணி இவனை போய் மீன் பிடிச்சதே ஸ்நானம் பண்ணுறான். அந்த காலம் அர்த்தோதைய புண்ணிய காலம் அவாடு வேற மாதிரி இவனுக்கு வந்துடும் தெரியாதே. அப்போ யாதிச்சிக சுகம் அது எதிர்ச்சியை வந்த இவன் அர்த்தோதய ஸ்நானம் பண்ண போகிறான், மீன் பிடித்தான். அர்த்தோதய சமயம் சந்த ஸ்நானம் கிடைச்சிது. சாமானியமானது ஒருத்தன் ஒரு பிராமணனுக்கு பூஜை பண்ணுறான், பிராமண பூஜை விசேஷமாச்சே. அது ஒரு பிராமண சுவாமிகள்லாம் அக்கியம் பார்க்குறேன் கொடுத்தான் கொடுக்கலாம். அவன் யாருன்னு தெரியாது, பிராமணன் பூஜை பண்ணுறான். அவர் வந்து போயிடுறேன். அப்புறம் ஒருத்தர் வந்து பார்த்து என்ன மாதிரி அவர் யாருன்னு தெரியும், அவனுக்கு பெரிய சுவாமி, பெரிய தியானபரர், உடம்ப வைராக்கிய புருஷன், தேசியம் மாதிரி அவருக்கு நீ பூஜை பண்ணுறீங்க, அவர் கிடைச்சது அப்படியே அப்ளை கொடுக்க பண்ணேன் அப்படின்னா அப்புறம் தெரிஞ்சுக்கிறான். இது சாமானிய புத்தியான பூஜாரம் பண்ணுறான், ஆனால் பண்ணது விசேஷ சுவாமி. இப்படி சுகங்கள்லாம் தெரிஞ்சுது. இதை தெய்யாச்சேரி ஞாபகம் பண்ணுறாரு. சுவாசங்கி இந்த அஞ்சு விதமான சுவாசங்கிய சுகம், ஆலசிங்க சுகம், யாதிச்சிக சுகம், புத்திபூர்வம், பக்திபூர்வம், இப்படி இதெல்லாம் காட்டி பெருமாளை காமிச்சு இது பார் பெருமாளை காப்பாற்றி சொல்றாரு. அவர் தயை, அதனால பெருமாளை வசி பண்ண போறதுக்கு இவருந்து இருக்கெல்லாம் லிஸ்ட் போட்டு காட்டுறான். சேர்த்துக்கிறார் பெருமாள். ஹிதம் இது ஹிதம் ஹிதம் இது ஜெகதிருஷ்டியாகி அகஸ்த பலாந்தரை அமதி விஹிதைஹி தெரியாதே செய்யுங்கன்னா பெருமாள் புண்ணிய பண்ணுறா. சூரியத்தில் காட்டுறா பெருமாளுக்கு காட்டுறா, தபா இதை பண்ணான் இதை பண்ணான்னு. இவன் புத்திபூர்வமாக பண்ணலை. அமித விகிதைஹி அந்நீஹி தர்மா இதைச்ச துணிசம் வாங்குறா. இவன் ஈயா பத்தன், இவன் தன் கௌரவத்துக்கு வர என்ன அவன் கொடுத்தானே கொடுக்கான். அந்த புண்ணியத்தை சேர்க்கறது விஷயம் கிடையாது. இப்படி யாரும் சேர்ந்து எப்படியோ சேரும். பரிணதவது சித்தா பத்ம அசகாய தயனர் பகுச்சத்வாம். இப்படி சுகதங்கள்லாம் மூடி இருக்கு, நிறைய மூடி மூடி செய்கிறார். இப்படி பெருமாள் தயையை கொண்டு காட்டுறா கூட மகிழ்ச்சத்மான மூடி வச்சிருக்கான். என்ன வச்சிருக்கேன்னு கேட்கல பெருமாள். இது பார் பெருமாளுடைய சுகதங்கள் உள்ளே இருக்கு, அதான் மூடி வச்சிருக்கேன் நான். அப்படி உபகாரம் உனக்கு இதுதான். திவ்யதேசங்களில் ராஜாக்கள்லாம் என்ன பண்ணுவா, பெரிய தம்மை சேர்ந்தவாள் ஊழியர்களோ பக்தர்களோ ஜனங்களோ கொண்டு போ நிறைய வண்டி வண்டியாக பழம் கொடுக்குறான். நேர பார்க்க எட்டப்பட மாட்டான், திருஷ்டி வந்துடுவான். அந்த வண்டி பழங்களையோ கூட பழங்களையோ மூடி கொண்டு போவான் ராஜாக்கு. பெருமாளுக்கும் அப்படிதான் மூடி கொண்டு போவான், யாரும் பார்க்கக்கூடாதுன்னு. அப்படி திருப்பதி பெருமாள் நிறைய அனுபவிக்கிறான், சாதாரண கோவில் கொஞ்சமாக அனுபவிக்கிறான். இருந்தாலும் கோவில வாத்திக்காரன் தாரம் போலதான் உண்டு. மடப்புள்ளிலேருந்து எப்ப தினம் கொண்டு வர பொடுதுணி மாதிரி அழுக்கு துணிக்கு தாம்பாரம் இருக்கும், அதில் ஏதோ
ஒவ்வொரு தடி பண்ணி வைக்கிறா அது மஞ்சமா இருக்கும், அதை எடுத்துவான், அது அழகாக மூடுவான். பெருமாள் தடியை கொண்டு வரான், கொடை ரெண்டு பக்கம் கொடை, தாளம் மோலம் ஸ்லோகம் எல்லாம் போறது பெருமாள் மடப்பொழியிலேருந்து. மணிகள் கண்டை என்ன உள்ள என்ன தாம்பாத்த உள்ள அது கொஞ்சம் போல ஏதோ அது மேல அழுத்து மூடிருக்கா, இது என்ன அவக்கடம். இப்படி சுகங்கள் எல்லாம் மறைச்சி வச்சு பெருமாளை பயக்கிறா. பெருமாள் பார்க்கிற என்ன பண்றா, கூடியே சொல்லி ஆஹா பெருமாள் அவசியம் பண்ண போறாரு அப்படி பக்தியா இருப்பாரு. பெருமாளுக்கு பக்தி தானே முக்கியம். இப்படி ஒரு ஆலயத்துல பெருமாள் உபகாரங்கள் சமைக்கலாம் பார்த்துருக்கோம். இப்படி ஹிதமிதி இப்படிதான் அனுபவிச்சு தயாதேவியானவள் உபகாரமாக சமர்ப்பிக்கிறார் பிராட் பெருமாளுக்கு. இவன் ஏத்துக்க வைக்கிறார் ஸ்லோகமாக ஹிதமிதி ஜெகத் திருஷ்டியா கிருத்தைஹி அகிருத்த பராந்தரைஹி அமதி விஹிதைஹி அந்நீஹி தர்மாயிரிஷ்ட எதிர்ச்சயா பரணித பகுச்சத்வா பத்மாதராய தயே ஸ்வயம் பிரதிசதி. பெருமாள் காட்டா உள்ள உபகாரம் இருக்கு நிறைய பண்ணிருக்கான், மறுத்து வச்சிருக்கேன். நிஜாபிப்ரேதம் பிசாமி அவத்வ இவனுக்கு என்ன கொடுத்தாலும் போகாதான் பெருமாள் காட்டுக்குவாரு. அதுவே வெக்கலாம் நினைக்கிறான், இவனுக்கு என்ன கொடுத்தா போகும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உபன்யாசங்களுக்கு முடியுது. தயாதேவி அனுபவிச்சோம், அடுத்த சனிக்கம் நேரம் தொடரலாம். 74 சோகம் முடியுது. கவிதாக்கை சிம்மாய் கல்யாணம் வேளாண்மை ஒருவே நம மகா சுபம்.